பரிசுத்த வாரத்தின் நான்காம் நாளுக்காக ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தூய வாரத்தின் நான்காம் நாளின் மாலை நேரம் இல்லங்களிலிருந்து காணொளி காட்சியின் மூலமாய் தொழுகையில் பங்கு பெற நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலும் நாங்கள் சிந்தித்த இறை வார்த்தைகளின் மூலமாய் எங்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வழியாய், கேட்கின்ற இறை செய்தியின் வழியாய் முழுமையான வாழ்வை சொந்தமாக்கி சான்றாய் வாழ்வதற்கு, நற்கிரியைகள் செய்வதற்கு எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொழுகையிலே பங்கு பெறுகின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஞானப்பாடல் 117, மாவதைப்பட்ட இயேசுவே அன்பின் வடிவம் நீர். ஞானப்பாடல் 117 இணைந்து பாடுவோம். வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல்
பதினான்காம் அதிகாரம் வசனம் 3 முதல் 9 முடிய மார்க்கு 14:3 முதல் அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போதன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறு பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தருத்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள், தருத்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே தரப்பட்ட திருமறை பாடம். வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, பரிசுத்த வாரத்திலும் இந்த 4வது நாள் மாலை வேளையிலே காணொலி மூலமாக சிறப்பு தொழுகையிலே பங்கு வருகின்ற உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பரிசுத்த வாரத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் அதிகமாக சிந்தித்து வருகின்றோம். இந்த 4வது நாளாகிய இந்த புதன்கிழமையிலே நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் வாசிக்க கேட்டு பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே 3 முதல் 9 வரையிலும் உள்ள வசனங்களிலே தெளிவாக படிக்க கேட்டோம். குறிப்பாக இங்கே நடந்த நிகழ்வு சீமோனுடைய வீட்டிலே நடந்த ஒரு நிகழ்வை நாம் இங்கே படிக்க கேட்டோம். அர்ப்பணிக்கப்பட்ட அங்கீகாரம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 4வது நாளாகிய இந்த புதன்கிழமையே அமைதியின் நாள் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலேயே அவர் இருந்தார். பெத்தானியா எருசலேமிற்கு கிழக்கே சுமார் 2 மைல் தூரத்திலே இந்த பெத்தானியா அமைந்து உள்ளது. எருசலேமில் பஸ்கா பண்டிகைக்கு வருகின்ற மக்கள் எருசலேமில் இடம் நெருக்கமாக இருந்தபடியினால் தங்க இயலாதவர்கள் பெத்தானியாவிலே வந்து தங்குவது வழக்கமாக இருந்தது. எருசலேமில் வசதி உள்ள மக்கள் இன்னும்
தலைமை குருக்கள், வேத மறைநூல் அறிஞர்கள், தவறுகளுக்கு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களெல்லாம் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடமாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் பெத்தானியாவிலே தன்னுடைய வீட்டிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த சீமோனை குறித்து பார்க்கின்ற போது அவர் ஒரு பரிசேயன், ஒரு பெரிய செல்வந்தன், குஷ்டரோகியாக இருந்து இயேசுநாதர் மூலமாய் குணமடைந்தவன். பொதுவாக பஸ்கா பண்டிகை வருகிற போது இங்கு வாழுகிற மக்கள் சில விருந்துகளை ஆயத்தப்படுத்துவது வழக்கம். பஸ்கா பண்டிகைக்கு வருகின்ற உறவினர்களை அழைத்து இந்த விருந்து செய்வது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு இந்த சீமோனும் இயேசு கிறிஸ்துவையும் சீடர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த விருந்திலே ஒரு பெண்மணி கலந்து கொள்கின்றாள். அவள் செய்த அந்த அர்ப்பணிப்புள்ள செயல்பாடுகள் இயேசுநாதரால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகின்றோம். இந்த பெண்மணி யார் என்று பார்க்கின்ற போது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 7வது வசனத்திலும், மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலும் ஒரு ஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலே பாவியான ஒரு ஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் படிக்கிற போது மரியாள் என்ற ஒரு பெண்மணி என்பதை நாம் தெளிவாக அங்கே படிக்கின்றோம். ஆகவே இந்த பெண்மணி மரியாள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இவள் எவ்வாறு இயேசுநாதரிடத்திலே செயல்பட்டாள், இவளுடைய செயல்பாடுகள் இயேசுநாதரால் அங்கீகரிக்கப்பட்டதே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது நாம் பார்க்கின்ற போது உன்னதமானவரை உண்மையாய் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்திலே 44 முதல் நாம் படிக்கின்ற போது இவ்விதமாக படிக்கிறோம். ஸ்ரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று பார்க்கின்றோம். சீமோனுடைய வீட்டிலே நடைபெற்ற விருந்துக்கு சீமோன் இயேசுநாதரை அழைக்கின்றார். ஆனால் சீமோனுடைய வீட்டுக்கு இயேசுநாதர் வருகின்றார், சீமோன் முறைப்படி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பாலஸ்தீனாவிலே விருந்துக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், முதலாவது அவரை வரவேற்கும் இடமாக அவரை முத்தம் செய்ய வேண்டும், இரண்டாவது குளிரான தண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுவதற்கு ஒழுங்கு செய்ய வேண்டும், வாசனை உள்ள பொருளால் புகை எழுப்புதல் அல்லது வாசனை தைலத்தினாலே
வாசனை எழுப்ப வேண்டும். இந்த மூன்று ஒரு விருந்து இல்லத்தில் நடைபெற வேண்டிய நிகழ்வு ஆகும். இப்பொழுது இயேசுநாதர் இந்த சீமோனுடைய வீட்டிற்கு விருந்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சீமோன் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் அங்கே செய்யவில்லை. ஆனால் அந்த நிகழ்வை இந்த ஸ்திரீயானவள் செய்வதை பார்க்கின்றோம். ஆகவே தான் இயேசுநாதர் சொல்லும்போது, சீமோனே உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, என் கால்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நீ எனக்கு எண்ணெய் தரவில்லை என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுவதை இங்கே பார்க்கின்றோம். இன்று நாம் இவைகளை சிந்திக்கின்ற போது அநேக நேரங்களிலும் நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்கின்றோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காண்கின்றோம். இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை அவள் உண்மையாய் ஏற்றுக்கொண்டவளாக இருந்தாள். ஒருவேளை இந்த ஸ்திரீயானவளும் இந்த சீமோனுடைய வீட்டில் நடைபெறுகின்ற இந்த விருந்திற்கு அவர் அங்கே அழைக்கப்பட்டவளாய் காணப்பட்டாலும், இயேசுநாதர் வந்தபோது அங்கே அவள் முறைப்படி ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பாதங்களை கண்ணீரால் துடைத்து, தன்னுடைய தலைமுடியினால் துடைத்து, பரிமள தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றுவதை நாம் அங்கே தெளிவாக பார்க்கின்றோம். சீமோன் செய்ய வேண்டிய எல்லா நிகழ்வுகளையும் இந்த பெண்மணி செய்கின்றாய். ஆகவே இவளுடைய செயல்பாடு கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்று நம்மை ஆராய்ந்து பார்த்து உண்மையாய் நாம் உன்னதமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற நிலையிலே வாழுகிற மக்கள், நாம் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் உண்மையாகவே செய்து நாம் நம் ஆண்டவரே நம் வாழ்விலே ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த பெண்மணி செய்த காரியம் உன்னதமானவருக்கு உகந்ததை செய்தாள். உன்னதமானவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டாள், உன்னதமானவருக்கு உகந்ததை செய்தாள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது 8வது வசனத்திலே, நான் அடக்கமெனப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கின்றோம். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நான் படிக்கிற போது 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் விவிதமாக படிக்கிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாய், உகந்ததை செய்தாய். இயேசுநாதர் அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கென்று அவள் ஆயத்தமாய் வைத்திருந்த இந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் அவள் ஊற்றினாள். சீடர்கள் அதை பார்த்து, குறிப்பாக யூதாஸ் காரியோத், மின்னொரு பணத்திற்கு வெற்றி ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்னபோது இயேசுநாதர் சொல்லுகிறார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார்கள், நீங்கள் எப்பொழுது என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். இவளோ நான் அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கென்று ஆயத்தமாய் வைத்திருந்த இந்த பரிமள தைலத்தை
இந்த வேளையிலே நான் அடக்கமண்ணப்படுவதற்கு எத்தனமாக அவள் என் சரீரத்திலே பூசுவதற்கு முந்தி கொண்டாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உன்னதமானவருக்கு உகந்ததை அவள் செய்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவளுடைய நோக்கம் இயேசுநாதர் அடக்கமண்ணப்படும் நாளுக்கென்று ஆயத்தமாக வைத்திருந்த அந்த விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருந்தது. அந்த நோக்கத்தை இந்த நாளிலே அவள் நிறைவேற்றினாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகிலே நாம் ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். இந்த பெண்மணியை போன்று நாம் ஒரு வாஞ்சையோடு செய்ய முற்படுகிறோம். ஆனால் நாம் செய்கின்ற காரியம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அது மனுஷரால் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாத ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட்டது. அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக அவர் அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கென்று ஆயத்தமாய் வைத்திருந்து இந்த பரிமள தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றும்போது ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் ஏன் இதை செய்கிறாள், இது யாருக்கு செய்யக்கூடியது என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் அவளுடைய நோக்கம், அவளுடைய அர்ப்பணிப்பு அதல்ல. ஆம், அடக்கம் பண்ணப்படுகிற இயேசுநாதருக்கு இந்த பரிமள தைலத்தை என்று அவள் ஆயத்தம் செய்திருந்தாய். அவளுடைய நோக்கம், அவளுடைய அர்ப்பணிப்பு நிறைவேறும் விதமாக பல்வேறு கஷ்டத்தின் மத்தியிலும் அவள் அதை செய்து நிறைவேற்றினாள். ஆகவே இயேசுநாதர் சொல்லும்போது, ஆம், அவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள், எனக்கு உகந்ததை அவள் செய்திருக்கிறாள் என்று சொல்லியிருக்கின்றார். நாம கூட ஆண்டவருக்கு என்று செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவருக்கு உகந்த ஒரு காரியமாக செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து நாமும் அவ்வாறு செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நிறைவாக பார்க்கின்ற போது இந்த பெண்மணி உன்னதமானவரால் உயர்வு பெற்றாள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14:9 வசனத்திலே இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் இந்த பெண்மணியை குறித்து பேசப்படும் என்று சொல்கிறார். ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு நிலையிலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே, அல்லது அந்த சூழ்நிலை நிறைந்த ஒரு நிலையிலே இந்த பெண்மணி செய்த காரியம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு உயர்வடைகிறாள் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய சிறப்பு என்பதை பார்க்கின்றோம். ஒருவேளை சமூகத்திலே நாம் தள்ளப்பட்ட நிலையிலே, வெறுக்கப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே நாம் காணப்பட்டாலும் ஆண்டருடைய பார்வையிலே நாம் உயர்த்தப்படுகிறவர்கள், ஆண்டருடைய பார்வையிலே நாம் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள். நாம் திருமறையிலே பார்க்கும்போது பெண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை எண்ணும்போது கூட எண்ணிக்கையிலே பெண்களை விட்டுவிட்டார்கள். இயேசுநாதர் மக்களுக்கு வனாந்திரத்திலே உணவு கொடுத்த போது ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தவிர ஆண்கள் மட்டும் 5,000 மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். பெண்கள் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுநாதர் இந்த பெண்மணி செய்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு உலகமெங்கும் இவளை குறித்து சொல்லப்படும் என்று சொல்லி ஒரு உயர்வை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலே
காணொலி மூலமாக இந்த நிகழ்வை பார்க்கின்ற நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே, தள்ளப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறோமோ, உன்னதமானவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய வாழ்வு ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருக்கு உகந்த காரியங்களை செய்திருக்கிறோம், அவராலே நாம் உயர்வு பெற்றிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரால் உயர்வடைவதற்கும் நாம் நம்மை இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நான்காவது நாளிலே நடைபெற்று இன்னொரு நிகழ்வை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ்காரியோத் விலை பேசுகின்ற ஒரு நிகழ்வையும் நாம் இந்த நாளிலே திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆம், நம்மை இந்த பெண்மணியை போன்று நாம் உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உகந்ததை செய்து உயர்வை பெறுவோம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் இணைந்து அர்ப்பணி கீதம் 119, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறியழும் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வாதைத்தனரே, சிலுவையில் மாட்டி வாதைத்தனரே, உம்மை நீரம் ஆக்கினரே, அப்போதும் அவக்காய் வேண்டி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்திரண்டோ,
விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெழுந்திடுதே ஜெபிப்போம் சில நிமிடங்கள் நாம் இருக்கின்ற இடத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுநாதர் தன்னுடைய வாழ்விலே தரப்பட்ட நிகழ்வுகளை சிந்தனைகளை வேகமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை உணர முடிகின்றது. அமைதியான இளைப்பாறுகின்ற இந்த நாளில் தன்வழியாய் வாழ்வு பெற்ற சீமோன் சிறந்த விருந்தை ஆயத்தம் செய்யும்போது அழைக்கப்பட்ட சூழலில் சீடர்களோடு ஆண்டவராகிய நீர் அந்த விருந்திலே கலந்து கொள்ளுகின்ற போது அழைக்கப்படாத சூழலிலே எதிர்பாராத சூழலிலே மரியாள் அந்த விருந்திலே இணைகின்றாள். அவள் செய்த காரியம் சிறப்பானதாக அமைந்தது என்பதை செய்தியின் வழியாய் கேட்டோம். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாள். அவர் ஏற்புடைய காரியத்தை செய்தாள். அது நிமித்தமாய் அவள் உயர்வு பெற்றாள். ஆமன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் நம் ஆண்டவரை ஏற்றவர்களாய் அவருடைய போதனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொள்கின்றவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஏற்புடையதை செய்கின்ற மக்களாக வாழ்கின்றோமா? அது நிமித்தமாய் உயர்வு பெற்றுக்கொள்ளுகின்ற இறை மக்களாய் வாழ்ந்து கொள்ளுகின்றோமா என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் என்பதை அறிந்து கொள்ளப்படுகின்றது. பாவத்தை போக்குகின்ற, பயத்தை நீக்குகின்ற, சந்தோஷத்தை தருகின்ற நாமம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதைதான் மரியாள் தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டாள். அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்த பக்தன் இப்படி பாடுகின்றார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், இணைந்து பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இணையில்லா நாமம் இன்பநாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை பேசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை பேசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஆமாண்டவரே உம்முடைய நாமம் இனிதான நாமம் அதை நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளுகிறோம் மரியாள் ஆண்டவரின் கடைசி நாளுக்காக செய்யப்பட்ட நற்கிரியைகள் உண்மையாகவே எங்கும் நற்செய்தியாக அமைந்திருப்பதை உணர முடிகின்றது நாங்களும் இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையாகவே உம்மையேற்றுக்கொண்ட மக்களாய் உண்மையாகவே உமக்கு ஏற்புடைய நற்காரியங்களை செய்து உண்மையாகவே உயர்வான நித்திய வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள நிதியங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த ஜபத்தின் மூலமாய் இணைந்திருக்கின்ற அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோர் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக ஆமென்